make it simple channel. In the video, we will talk about quadratic equations. This is our basic problems for beginners. Video. We will solve the quadratic equations every shortcut use panni solve pannalangiradha paapom. Namba questions paakkaradhukku munnadi quadratic equations oda signs vandu or 4 cases dhaan irukku. Ipo questions la vandha indha 4 cases of signs vanduchuna vandha adoda root value eppadi endha sign la irukkuongiradhukana standard tabular column dhaan idu. So indha tabular column vachu dhaan namba problem vandu quick ah solve panna porom. Adhu illama particular cases of signs equation la vanduchuna idhu dhaan answer ngiradha namba vandu paathone namba potralam. So அதுக்கான டேப்லெட் பண்ண வந்து ஸோ டேப்லெட் பண்ண கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். படித்தா நம்ம ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம க்வெஸ்சன்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இருக்க குவாட்ரடிக் இப்போ ரெண்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இருக்க குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் இங்கே கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன இருக்குது? 12 இருக்கு. ஓகே, இப்போ நம்ம 12 வந்து 12 ஃபேக்டர்ஸ் எடுத்தோம்னா 4 and 3 நம்ம 4 3 12 நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ 12 முன்னாடி என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஸோ கண்டுபிடிச்சிருக்க ஃபேக்டர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும்? 7 வரும். ஓகே, ஸோ 4 and 3 நம்ம ஆட் பண்ணால் 7 வருது. ஸோ ரூட் என்னது? பியோட ரூட் வந்து 4 and 3 நம்ம கிடச்சிச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சைன் இருக்குது? மைனஸ் சைன் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டில் பார்த்தோன்னா ஈக்குவேஷனில் மைனஸும் ப்ளஸ்ஸும் இருந்துச்சுன்னா ரூட் எப்படி இருக்குது? ப்ளஸ் அண்ட் ப்ளஸ். ஸோ ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ரூட்டு 4 and 3 கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம இங்கே எழுதும் போது ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் தான் எழுதணும். ஸோ 3 அதுக்கப்புறம் 4. ஓகே, இப்போ அடுத்த ஈக்குவேஷன் பார்ப்போம். q² - 3q + 2. ஸோ நம்ம 2 போட்டுக்கணும். அப்புறம் 2வோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். 2க்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபேக்டர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? வந்து 3 கிடைக்கும். ஸோ அப்போ 1 2. ஓகே, இப்போ qவோட ரூட்ஸ் எழுதுவோம். க்யூ எப்படி இருக்கு? க்யூ ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? மைனஸ் ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா ரூட் எப்படி இருக்கணும்? ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும். ஸோ ரெண்டுமே ப்ளஸ். ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரூட்ஸ் என்னது? 1 and 2. ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எழுதுகிறோம், அப்புறம் பெரிய நம்பர் எழுதுகிறோம். ஓகே, இப்போ நம்ம எப்படி கம்பேர் பண்ணணும்னா இந்த 3-ஐ 1-ஓட கம்பேர் பண்ணும், தென் 3-ஐ 2-ஓட கம்பேர் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த 4-ஐ 1-ஓட கம்பேர் பண்ணும், தென் 4-ஐ 2-ஓட கம்பேர் பண்ணும். ஓகே, இப்போ 3 and 1. ஸோ 3 and 1 எது பெருசு? P2. ஓகே, ஃபஸ்ட்டு எது பெருசு? 3 தான் பெருசு. ஓகே, அடுத்தது 3 and 2 எது பெருசு? 3 தான் பெருசு. நெக்ஸ்ட் 4 and 1 எது பெருசு? 4 தான் பெருசு. தென் 4 and 2 கம்பேர் பண்ணோன்னா நமக்கு 4 தான் கிரேட்டர் ஆகும். ஸோ எல்லா 4 கண்டிஷனுமே வந்து பி கிரேட்டர் தேன் கியூன்னு வரதுனால இதோட ஆன்சர் பி கிரேட்டர் தேன் கியூ. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். இந்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன இருக்குது? நம்ம இப்போ அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். இந்த க்வெஸ்சனில் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன இருக்குது? 144 இருக்குது. ஸோ நமக்கு வந்து பேசிக் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம், ஸ்கொயர்ஸ் ஸ்கொயர் ரூட்ஸோட ஷார்ட்கட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அது எல்லாமே வந்து வெறும் சிம்பிளிஃபிகேஷனில் மட்டும் இல்லை, நம்ம அப்ளிகேஷன் சம்ஸு குவாட்ரேட்டிக் குவான்ஸில் இருக்க எல்லா டாப்பிக்லேயுமே அந்த பேசிக்கான பேசிக் ஷார்ட்கட்ஸ் மெத்தட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 144னாலே நமக்கு என்ன தெரியணும்னா 12² தான் 144 நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப நமக்கு டைம் கன்சியூம் ஆகும். ஸோ 144னா என்னது? 12². ஓகே, ஸோ 12 and 12 எடுத்துக்கிறோம். ஸோ 144க்கு மேல் முன்னாடி என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ ப்ளஸ் இந்த 12 and 12 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 24 கிடைக்கணும். ஓகே, ஸோ இங்கே எக்ஸ் எடுத்துப்போம். இப்போ எக்ஸோட ஈக்குவேஷன் எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது? மைனஸ் ப்ளஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா ரூட் வேல்யூ எப்படி இருக்கும்? ரெண்டு ரூட்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன இங்கே கிடச்சிச்சு? 12 கிடச்சிருக்கு. ஸோ 12 12. ஓகே ஃபைன், இப்போ அடுத்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே 169 இருக்குது. ஸோ 169க்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது?
ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ ரெண்டு நம்பரை நம்ம ப்ளஸ் பண்ணால் ஆன்சர் நமக்கு என்ன வரணும், 26 வரணும். ஓகே, 169னா எதோட ஸ்கொயர் வேல்யூ 13ஓடது. ஸோ 13 + 13 26 நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வையோட ரூல்ஸ் பார்ப்போம். ஸோ ஒய் வந்து ஒய் இந்த இக்குவேஷன் செகண்ட் இக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, மைனஸ் ப்ளஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ரூட் வந்து ரெண்டுமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம கிடைச்சிருக்க ரூட் வேல்யூ என்னது, 13. ஸோ 13 13. ஓகே, இப்போ நம்ம கம்பேர் பண்ணுவோம், 12 and 13 12 and 13. ஸோ 12 and 13 12 and 13, எல்லா கேசஸ்லையுமே 12 and 13. ஸோ 12 இஸ் தட் இஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய். ஓகே, இப்போ இந்த கொஷின் பார்ப்போம். இப்போ இந்த கொஷினை நீங்கள் இந்த வீடியோவை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மல் மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு அதை செக் பண்ணுங்கள். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த கொஷினை நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் சொல்லலாம். ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா, ஒய் கிரேட்டர் தன் எக்ஸ் தான் இதோட ஆன்சர். ஸோ இது எப்படி வந்துச்சுங்கிறத பார்ப்போம். வந்து இப்போ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இக்குவேஷன் எப்படி இருக்குது, ப்ளஸ் அண்ட் ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் இருந்துச்சுன்னா ரூட்ஸ் எப்படி இருக்கும், மைனஸ் மைனஸில் தான் ரூட்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்தது ஒய்க்கு பார்ப்போம். இப்போ ஒய்க்கு இக்குவேஷன் எப்படி இருக்குது, மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. ஓகே, அப்போ ரூட்ஸ் எப்படி இருக்கும், ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ ஒய்யோட ரூட் வேல்யூஸ் ரெண்டுமே பாசிட்டிவ், எக்ஸோட ரூட் வேல்யூஸ் ரெண்டுமே நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ தான் எப்பொழுதுமே நெகட்டிவ் வேல்யூட ரிலேட்டடாக இருக்கும். ஸோ ஒய் இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ். ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஜஸ்ட் இந்த டைப் ஆஃப் க்வெஷன்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்தோன்னே ஜஸ்ட் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இந்த டேப்லெட் காலம் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த க்வெஷன்ஸ் தான் வரும்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் அந்த 5 க்வெஷன்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக 1 or 2 க்வெஷன்ஸ் வர பாசிபிலிட்டி இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாகவே நாங்கள் போட்ட க்வெஷன்ஸ் எல்லாமே லாஸ்ட் இயர் மெமரி பேஸ்ட் க்வெஷன்ஸ் தான். ஸோ இப்போ பாருங்கள், இதை பார்த்தோன்னே ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே பென் பேப்பர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு இந்த டெக் இந்த இது ட்ரிக் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா பார்த்தோன்னே ஒய் கிரேட்டர் தேன் எக்ஸுங்கிறத நீங்கள் ஆப்ஷனில் டிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பார்ப்போம். இந்த க்வெஷ்சனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ் எப்படி இருக்குது, எக்ஸ் வந்து ப்ளஸ் மைனஸில் இருக்குது. ஸோ ஆன்சர் ரூட் வேல்யூ எப்படி இருக்கும், ரூட் வேல்யூ ப்ளஸ் மைனஸாக தான் இருக்கும். ஓகே, இப்போ ஒய் பாருங்கள், ஒய் வந்துட்டு எப்படி இருக்குது, ப்ளஸ் மைனஸ் தான் இருக்குது. ஸோ அதோட ரூட் வேல்யூ எப்படி இருக்கும், ப்ளஸ் மைனஸ் தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இப்போ கம்பேர் பண்ணுறது எப்படி கம்பேர் பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட் ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணால் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஓகே, இப்போ செகண்ட் வேல்யூ கம்பேர் பண்ணால் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஒய்யாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ கிரேட்டர் தேன் ஒய். இப்போ அடுத்தது இது ரெண்டுத்தையும் கம்பேர் மைனஸையும் ப்ளஸ்ஸையும் கம்பேர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய். ஸோ இதில் கிரேட்டர் தேன் ஒய்யும் வருது, ஒய் லெஸ் தேன் ஒய்யும் வருது. ஸோ அப்போ அந்த மாதிரி ரெண்டுமே வராது. ஸோ ஆன்சர் என்னவாக இருக்கும்னா, கெனாட் பி டிட்டர்மைன்ட் த ஆன்சர். ஓகே, ஸோ நமக்கு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, இப்போ ரெண்டு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், ஒன்று ஈக்குவேஷன் வந்து ப்ளஸ் மைனஸ் இல்லாட்டினா மைனஸ் மைனஸ், இது ஒன்று. அப்படி இல்லாட்டினா ரெண்டு ஈக்குவேஷனுமே ப்ளஸ் மைனஸில் இருந்துச்சுன்னா, அதர்வைஸ் ரெண்டு ஈக்குவேஷனுமே மைனஸ் மைனஸ் இந்த பாசிபிலிட்டியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் க்வெஷ்சனை பார்த்துட்டு எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு, இந்த 3 கேசஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஜஸ்ட் ஆன்சர் வந்து பார்த்தோன்னே கெனாட் பி டிட்டர்மைன்ட் சொல்லி ஆன்சர் நம்ம பிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பார்ப்போம். இதில் பாருங்கள், இதில் எக்ஸோட இக்குவேஷன் என்னென்ன என்ன இருக்குது, எக்ஸோட இக்குவேஷனில் மைனஸ் மைனஸ் இருக்குது. ஓகே, தென் ஒய்யோட இக்குவேஷனும் மைனஸ் மைனஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டி வந்துச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம், கேன்நாட் பி டிட்டர்மைன்ட். ஓகே, இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த ட்ரிக் தெரிஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு இப்போ சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரிலனா
இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் நீங்கள் இந்த மெத்தட் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். இந்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, மைனஸ் மைனஸுங்கிற இக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஒய் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் இக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு செட் ஆஃப் இக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும், கண்டிப்பாக கேனாட் பி டிட்டர்மைன்ட். ஓகே, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் எக்ஸாமில் கண்டிப்பாக வரும்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் ஃபைவ் க்வெஸ்சன்ஸில் வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் இல்லாட்டி ரெண்டு க்வெஸ்சன்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து குறைச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒன் ஆர் டூ ப்ராப்ளம்ஸ் வந்து வேறு இதில் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். இப்போ இந்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் குவாட்ரடிக் ஃபார்மில் வந்து இக்குவேஷன் இல்லை. எப்போதுமே எப்படி குவாட்ரடிக் இக்குவேஷன் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் வேல்யூ இருக்கணும், அப்புறம் தட் வேரியபிள் வேல்யூ. ஸோ இங்கே வந்து ஒய்னா ஒய் ஸ்கொயர், அப்புறம் ஒய், அப்புறம்னா ஒரு நம்பர். இதுதான் ஸ்டாண்டர்ட் குவாட்ரடிக் இக்குவேஷனோட ஃபார்மேட். ஆனால் இங்கே வந்துட்டு இந்த இக்குவேஷனில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்குவோம். அப்போ எப்படி வரும், எக்ஸ் ஸ்கொயர் வரும், தென் டுவெண்ட்டி எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஃபிஃப்டி. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணோன்னா எப்படி வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ். ஓகே, இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஸோ இதில் வந்து இக்குவேஷன் எப்படி இருக்குது, எக்ஸ் வந்து ப்ளஸ் மைனஸ் ஃபார்மேட்டில் இருக்குது, ஒய் வந்து மைனஸ் மைனஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்ம இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் இருக்கனால ஸோ ஆன்சர் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக கே நாட் பி டிட்டர்மைன்ட். ஓகே, உங்களுக்கு இந்த குவாலிட்டி இக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸை பிரிச்சுட்டு ஆட்னா ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், மைனஸ்னால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ரேட்டு தான் லெஸ் தானாங்கிறத பார்க்கணும். ஸோ அதை தவிர நான் செஞ்சு கொடுத்த இந்த ரெண்டு ட்ரிக்ஸ் மட்டும் தான் குவாட்ரடிக் இக்குவேஷன். ஸோ நமக்கு இந்த இதை வச்சு நம்ம எல்லா ப்ராப்ளமுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து செட் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் இருக்குது குவாட்ரடிக் இக்குவேஷன், இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் இதோட ஆன்சர்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். வந்து நார்மல் மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண முடியுமாங்கிறதும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம குவாட்ரடிக் இக்குவேஷன் பண்ண பேசிக் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்தோம். இது வந்து இந்த வீடியோ மெயினாக பிகினர்ஸ்க்காக தான். இதோட நம்மளுக்கு இன்னும் கஷ்டமான சம்ஸ் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் குவாட்ரடிக் இக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுல டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் குவெரிஸ் இருந்துச்சுன்னா மேக் இட் சிம்பிள் .0105@gmail.com வந்து மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.